श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता कीर्तिकरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि. அப்புறம் குருபரம்பராய நமக. ரெண்டு ஸ்லோகத்தினால ஜெகத்வாசித்வாகிரணத்தை அழகா விவரணம் பண்ணினார் சுவாமி. இப்போ அதுக்கு சூத்திரார்த்தங்கள் பாருங்கோ. மூணு சூத்திரம் இருக்கு. ஜெகத்வாசித்வா முதல் சூத்திரம், ரெண்டாவது தத்யாக்கியாதம் அந்யார்த்தம் திஜேமிகி பிரஸ்ம வியாக்கியானாபியாம் அபிதேவமேகே. இன்னும் மூணு சூத்திரம். முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் அந்த வாக்கியம் இருக்கோ, ஏதேஷம் எஸ்யவா ஏதத் கர்ம சதை வேதித்தவ்யா அப்படின்னு இருக்கு. அந்த எஸ்யவா ஏதத் கர்மா அது மாதிரி ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா அப்படின்னு ரெண்டு வாக்கியத்தை வச்சுட்டு தான் விசாரம் பண்ணினோம். அதுல அந்த புருஷ சப்தம் இருக்கு, கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கர்மான்னா புண்ணியபாப வாக்கியம் பூர்வபக்ஷி ஆட்சேபம் பண்ணினோம். அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசரம் இந்த சூத்திரம் வந்தது. ஜெகத் வாசித்வா, நீங்க வந்து ஒரு எத்தியவா ஏத கர்மான்னு ஒரு பதம் இருக்கு, கர்மான்னு அந்த பதத்தை மாத்திரம் வச்சுட்டு நீங்க வந்து ஆட்சேபம் பண்றீங்களோ அது மாதிரி கூடாது. முன்னாடி என்ன பின்னாடி என்ன எல்லாத்தையும் பார்க்கணும். முன்னாடி ஆரம்பத்துல அவன் வந்து என்ன சொன்னான், அது பாலாஜி என்ன சொன்னார், பிரம்மதேவ பிரவாணின்னுட்டு பிரம்மத்தை தானே சொல்றேன்னார். அப்படி சொல்ற சமயத்துல அது சாதாரண மனுஷனுக்கு வருமா? அது அதனால அது வராது. இதான் உபக்கிரமம் என்ன, மத்தியமம் என்ன, உபசம்ஹாரம் என்ன, எல்லாத்துலயும் இந்த மாதிரி நம்ம பிரம்மகாரணவாதத்துக்கே அன்வயிக்கிற மாதிரி இருக்கு. அது உபக்கிரமத்துல வேற உபசம்ஹாரத்துல வேறன்னு இருந்ததுனாக்கா விரோதம் பண்ணலாம். ஆனா அங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பிரம்மத்துல ஆரம்பிச்சு பிரம்மத்திலேயே முடியறது. அப்போ அந்த கர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னாக்கா ஜெகத்வாசியா தான் சொல்லணும். ஜெகத்தை தான் சொல்றது, செய்யப்படுவதால் இது வந்து கர்மா அப்படின்னு சொல்லணும். அது அதனால ஏன் என்ன இங்க வந்து அங்க சொல்றது இம்பிரமான சாக்கிச்ச, நீங்க வந்து ஒரு பதத்தை வச்சுன்னு சொல்லாதீங்க. அர்த்த பிரகரணங்கள்லாம் பார்க்கணும். அர்த்த பிரகரணம், அர்த்த பிரகரணம்னா அந்த அந்த சொல்லப்பட்ட பதங்களுடைய அர்த்தம் என்ன, பிரம்மதேவ பிரவாணின்ற இடத்துல அந்த பிரகரணம் எதை பத்தி வந்தது, அந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் பார்க்கணும். நீ பிரம்மத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு சாதாரணமான சந்திரன் ஆதித்யன் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போறான். அவன் அது சொல்லிட்டு போற சமயத்துல அஜாத சுத்திரி எல்லாத்தையும் தடுத்துட்டே வர, அது தவறு அது தவறு அது பிரம்மம் இல்லையே அது பிரம்மம் இல்லையே பிரம்மம் இல்லையே சொல்லிட்டு வர சொல்லிட்டு வந்தவர் கடைசியில கேட்கிறார், வந்து பொய்யா தானே நீ பிரம்மத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்படி சொல்லிட்டேன், பொய்யா நீ எல்லாம் சொல்லிட்டியே, உண்மையானது சொல்லலையே, உண்மையானது பிரம்ம தத்துவம் சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், யோய் பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எச்சவா ஏத கர்ம அப்படின்னு முடிக்கிறாரு. நீ சொன்ன என்னென்ன புருஷால் யார் யார சொன்னையோ அவளுக்கெல்லாம் யாரு கர்த்தா பண்ணுபவன் சிருஷ்டிப்பவன் எவனோ, அதே மாதிரி இதோ பாக்கிறமே ஏத்தத்தின் இருக்கு, இதோ பாக்கிறமே இந்த எம்பெருமானார் அழகான பதப்பிரயோகம் பண்ற ஏத சப்தத்தினால விசேஷிதமான இது கர்ம சப்தம். ஏ வெறும கர்மான்னு சொன்னாக்கா பரவாயில்ல, இதோ இந்த கர்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்மான்னு சொல்லச்சு அது ஜீவனுடைய புண்ணியபாப கர்மான்னு வராது. அது ஏன்னா இவனுடைய கர்ம அப்படின்னு தான் சொல்றோம். அத இவனுடைய கர்மான்னு சொல்லாம இந்த ஜீவனுடைய கர்மா அப்படின்னு சொல்லாம பொதுவா ஏது கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கியம் அவர் வந்து பாலாக்கிய பார்த்து அஜாத சுத்தி சொல்ற வாக்கியம் அது. யாருக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாம் கர்மாவா இருக்கோ, இந்த இது கர்மாவா இருக்கோ, யாருக்கு இது கர்மாவா இருக்கோ அப்படின்னு இருக்கு. இது கர்மா அப்படின்னாக்கா பொதுவா ஏதாவது ஒருத்தன் கர்மாவை பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த புண்ணிய பாபங்களை வச்சு பார்த்தோ இந்த கர்மா இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். இங்க அப்படி சொல்லல, எல்லாருக்கும் கர்த்தாவா இருக்கான். அந்த இவன் சொன்ன அந்த பாலாக்கி சொன்ன யார் யார் மனுஷால என்னென்ன பண்ண இந்திரன் சந்திரன் ஆதித்யன்லாம் சொன்னான், அவைகளுக்கெல்லாம் யார் கர்த்தாவோ, அப்படியானாக்கா அவைகளுக்கு முடிதான் கர்த்தாவாப்பா அந்த ஆத்மா
வேற யாருக்கும் கஷ்டம் கிடையாதா அப்படின்னு கேள்வி வந்துடக்கூடாது. அது மாதிரி சந்தேகம் வந்துடுமோ இல்லையோ, அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் எஸ்யவா ஏதற்கர்ம, நம்ம எதை எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல பார்த்துட்டு இருக்கோமோ அவைகள் அத்தனையுமே அவனுடைய கர்மா, எவனுடைய கர்மாவோ அப்படிப்பட்டவன் அறியப்பட தகுந்தவன் உபாசிக்க தகுந்தவன் அப்படின்னு அங்க வாக்கியம் முடியறது. அதனால அதுக்கு அனுகுணமாக இதை போகணும். அப்படி இருக்கிறதுனால விரோதமா வரக்கூடாது. அதனால எல்லாத்தையும் அந்த ஏதத்து சப்தம் இருக்கு, ஏதத்து சப்தம்ன்றது இது அப்படின்றது, அல்லது இப்படி வேணா சொல்லணும், இதெல்லாம் அவனுடைய அந்த கர்மா அவனுடைய பலன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இதெல்லாம் அவன் கர்மா அவனுடைய பலன் எதை சொல்றது இங்க, கர்மா அவனுடைய பலன் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று காமிக்கணுமோ இல்லையோ, அது இல்லையே. அதனால எஸ்யவா ஏதத் கர்மான்னு சொல்லச்ச ஏதத் சப்த விசேஷிதமான கர்மசப்தம், ஏதத்துன்றது விசேஷமா இருக்கு, கர்மாங்கிறது விசேஷமா இருக்கு. இந்த கர்மா, இந்த கர்மான பரிதிருஷ்யமானம் அந்த இதில் சொன்னோம் பாருங்க, சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்றோம். இனிமையானவனே சௌமிய சதேவ அக்ரே இதம் ஆசீத், இதம் அப்படின்றதுக்கு பரிதிருஷ்யமான ஜெகத்து. இப்போ பார்க்கிறோமே இவைகள்லாம் இந்த ஜெகத்து அப்ப சத்தா இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஆதரனால இந்த இடத்துல எஸ்யவா ஏதத் கர்மான்னு ஏதத்தில் சேதமா இருக்கிறதுனால இது வந்து பிரபஞ்சத்தை தான் சொல்லும். இது இந்த பிரபஞ்சத்தை வந்து சொல்றதுன்றதுனாலயே நம்ம தெரிஞ்சு கொண்டுள்ளோம். இது வந்து சாங்கியன் சொல்ற ஜீவன் இல்லை, ஜீவனை அவன் சொல்ற ஒரு புருஷன் ஜீயன் ஜீவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அதுமத்திரம் இல்லாம அவன்தான் அறியப்பட தகுந்தவன் அப்படின்னு சொல்றார். யாரு? அஜாத சத்ரு. அறியப்பட தகுந்தவர் உபாசிக்க தகுந்தவர் அப்படின்னு சொன்னாக்கா இவன் ஏற்கனவே பாலாஜிக்கு தெரிஞ்ச புருஷால சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? மீனாசர் சொல்றோம் அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்றோம். நமக்கு வந்து ஜலம் ஜின்னு இருக்கும், அப்புறம் அந்த அர்த்தவாத சொல்லி ஒரு வாக்கியம் சொல்றோம், அக்னி அக்னி ஹிமஸ்தி பேஷஜம் அப்படிங்கிறோம். ஹிமம்னாக்க பனி, அந்த பனிக்கு வந்து அக்னி இருக்கே நெருப்பு, அதுதான் மருந்து. என்ன அர்த்தம்? ஒரு பனிக்கட்டி இருந்ததுனாக்கா அது உருகணும்னாக்கா கொஞ்சம் நெருப்பு பக்கத்துல இருந்தா தானா உருகிடும். ஒரு வெப்பம் அக்னா வெப்பம், அது வெப்பம் அது சூரிய ரசனையா இருந்தாலும் சரி வெறுமை இருந்தாலும் சரி அது உருகிவிடும். அது இப்போ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த வேதத்தினால்தான் கேவலம் அனுவாதம் சொன்னது திரும்ப சொல்றது அப்படின்னு சொல்றோம். இப்போ யாரு இத்தனை புருஷாலுக்கும் கர்த்தாவா இருக்கானோ, இவைகள் அனைத்தும் எவனுக்கு கர்மாவா இருக்கோ அவன் அறியப்பட தகுந்தவன் அப்படின்னு சொல்லச்ச இப்ப இவன் இந்த பாலாஜி தெரிஞ்சிருந்த புருஷால பத்தியே சொன்னாக்கா அது சரித்திர சரவணம் தானே, அர்த்தமாகவே அறிக்கிறது. அதனால அது தேவையில்லை. அப்படி வராது ஜெகத்வாசிப்பா. அதனால எல்லா வேதாந்தங்கள்லயும் அந்த கர்மசப்தத்தினால காரியம் பண்ணப்படும் காரியம் எது பண்ணப்படுகிறது, இந்த பிரபஞ்சமானது பண்ணப்படுகிறது, பிரபஞ்சமானது பண்ணப்படுகிறது, அது பரமாத்மா கொண்டுதான் வரும். அது அதனால அதுதான் இது அப்படின்ட்டு இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். இது ரெண்டாவது சூத்திரம் வந்து இப்ப வந்து அவன் கேட்டான், இங்க வந்து ஜீவலிங்கம் இருக்கே, ஜீவலிங்கம் இருக்கு, ஜீவன் எல்லாம் சொல்றது இங்க, அதனால இங்க போக்தாவான ஜீவன் தான் சொல்லப்படுறான், பல போக்தா அவன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு சொல்றமே, அதுக்கு வந்து நீங்க விரோதமா சொல்றீங்களேன்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானம், ஜீவ முக்கிய பிராணலிங்கா, ஜீவனை பத்தியும் சொல்ற ஜீவனுடைய அடையாளம் இருக்கு, முக்கிய பிராணன் இருக்கு, சுவாசம் பிராணன், அந்த பிராணனுடைய அடையாளமும் இருக்கு லிங்கம் லிங்காத், அது இருக்கிறதுனால இங்க ஜீவனே சொல்லப்பட்டவனா இருக்கட்டுமே, அச்சேதனமும் ஜீவனும் சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னு நேது இப்படி நேது சே. அதனால நீ சொல்ற பரமாத்மா கிடையாது, ஜீவன் தான் புருஷன் தான் சொல்றான், சாங்கியன் சொல்ற புருஷன் தான் இங்க சொல்லப்பட்டான் அப்படின்னாக்கா தது வியாக்கியாசம், அது ஏற்கனவே பிரதர்தன வித்தியில பிராணசுதானுமாதுன்னுட்டு முதல் பாதத்துல கடைசி பதினோராவது அதிகரணம் பிரதர்தன வித்தியை பத்தி சொல்றது. இந்திரன் இந்திரன் கிட்ட பிரதர்தனன் போனான், இந்திரனுக்கு யுத்தத்துல தேவாசுர யுத்தத்துல உபகாரம் பண்ணான்,
இந்திரன் வந்து இது பண்றான், அவன் உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு என்ன வரம் வேணுமோ தரேன் நான் கேளு அப்படின்ட்டு. உடனே பிரதர்த்தன் என்ன சொன்னா, மனுஷியாளுக்கு எது ஹிததமமா இருக்குமோ அதை எனக்கு நீயே வரிச்சுடு. உடனே பிராணோஸ்தி பிரஜாத்மா மாம பாஸ்ட, பிராணோஸ்தி பிரஜாத்மா மாம பாஸ்ட அப்படின்னு சொல்லிவிட்டான் இந்திரன். அப்போ அங்க வந்து அஜரம் அபயம் அப்படின்லாம் சொல்றது, அதனால பரமாத்ம சுரூப உபாசனம், அத மாதிரியாக மாம் உபாசனம் சொன்னதுனால போக்தாவான ஜீவன் அவனுக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா, ஜீவ சரீரக பரமாத்மா உபாசனம். அப்புறம் பிராணோசினால அச்சேதனம், அதனால பிராண சரீரக பரமாத்மா அச்சேதன சரீரம், அதாவது போக்ய சரீரக பரமாத்மா உபாசனம், போக்திரு சரீரக பரமாத்மா உபாசனம், பரமாத்மாவுடைய சுரூப உபாசனம், இப்படி மூணு விதம் சொல்லிப்பட்டது. அங்க அங்க அது சூத்திரம் என்ன உபாச திரைவித்யா ஆசிரதத்துவ இகதத்யோகா அப்படின்னு இருக்கு. அங்க வந்து உதாரிச்சிருக்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்ற வாக்கியத்தினால சுரூப உபாசனம் சொல்லப்பட்டது. அது மாதிரி தஸ்ரெஷ்டா சதேவானு பிராவிசது சதனு பிரதிஷ்ய அப்படின்னு இருக்கு. அதாவது சேதனம் உள்ள உள்ள போனதுனால அவனுக்கு சத்தியம் பேரு, சத்துன்னு அசேதனம், அசேந்து உள்ள போனதுனால அசேதனம் பேரு, இப்படி இருக்கிறதுனால அந்த மூணு உபாசனம் அங்க சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இங்கேயும் சொல்லப்பட்டுதா இருந்தது. ஏன்னா தத்தி ஆக்கியாதம் அங்க வந்து இதான் இருக்கு வாக்கியமே, எப்படி அப்படின்னா அஸ்மின் பிராணே அப்படின்னு இருக்கு. அப்புறம் அஸ்மின் பிராணின்றதுனால அதுதான் சொல்லப்பட்டது. வந்து அஸ்மின் பிராணி என்ன அர்த்தம், இந்த பிராணன்ல அப்படின்னு அர்த்தம், இந்த பிராணன்லயே ஏகதா பவதி, இந்த பிராணன்லயே ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப பூர்வபக்ஷி என்ன சொல்றான், பிராணன்னாக்க முக்கிய பிராணன் சுவாசம், அதுல ஒன்று இருக்கிறது இந்த ஜீவன் அப்படின்னு அவன் சொன்னான் பாங்கியன். அது தப்பு, அது சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. அதே அந்த பிராண சரீரகனான பரமாத்மா கிட்ட எல்லாம் ஒன்றி இருக்குது ஒட்டின்னு இருக்குதுன்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் அன்வயிச்சிடும். அதை விட்டுட்டு பொதுவா சொன்னோம்னாக்கா பிரயோஜனம் இல்லை, அது சரியில்லை. அதனால பிரம்மத்தை தான் குறிக்கிறது இந்த பிராண சப்தம். ஆக பிராணன்னா அச்சேதனம், அச்சேதன சரீரகமான பரமாத்மா. அதே மாதிரி பிராணன் அச்சேதனன் அது ஜீவன்கிட்ட ஒட்டின்னு இருக்குது, அந்த ஜீவன் சரீரக பரமாத்மா. இப்படிலாம் இருக்கிறதுனால எல்லாமே மூணு விதமான உபாசனங்கள், பரமாத்ம சுரூப உபாசனம், அந்த மாதிரி ஜீவ சரீரக பரமாத்மா உபாசனம், அது மாதிரி போக்கியமான அச்சேதனம் அச்சேதன சரீரக பரமாத்ம உபாசனம், இந்த மூணு உபாசனமும் இங்கே சொல்லப்பட்டதாக வருது. அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் ஜீவ முக்கிய பிராணலிங்கம் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ஒரு கேள்வி வந்துடுது, அப்படின்னா ஜீவலிங்கங்கள்லாம் எதுக்கு சொல்லணும், இந்த உருண்டை சொல்லவே வேண்டாமே, ஜீவன்லாம் சொல்லாமல் பரமாத்மா தான் நம்ம தேவை, அவன் தான் உபாதேயம், அவன் தான் உபாசியனா இருக்கான், அவனை பத்தியே சொல்லிட்டு போடாமே அப்படின்னாக்க, அப்படி இல்லை, ஜீவனை சொல்லி ஜீவனை சொல்லி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இங்க வந்து ஜீவனுடைய கீர்த்தனம் பண்ணப்படுது, ஜீவன் சொல்லப்படுகிறான். அந்யார்த்தம் தெய்வனுக்கு பிரச்சனை, அந்யன்னாக்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று அர்த்தம், இன்னொன்றுக்கு ஏன் அப்படின்னாக்க வேற ஒரு காரணத்துக்கோசரம், அது என்ன வேற காரணம், பரமாத்ம ஞானம் பிரம்ம ஞானம் வரணும், பிரம்ம ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா பிரதியோகிய சொன்னாக்க அதுக்கு இதுவா இருக்கக்கூடியதா நமக்கு தெரிஞ்சிடும். பிரதியோகின்னா என்ன அர்த்தம், இப்ப கடக அப்படின்னா அப்ப படத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப கடத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா படத்தை தெரிஞ்சுக்க முடியும், கட சுரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா படம்ன்றது வேற ஒண்ணு. அந்த மாதிரி ஜீவனை தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இங்க சொல்லப்படுறது ஜீவனை தெரிஞ்சுட்டான்னாக்கா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம், அந்யார்த்தம் ஜெய்வனிகி. இப்போ வந்து இது எப்படி தெரியறது அப்படின்னாக்கா பிரஸ்ன வியாக்கியான அபியாம், கேள்வி என்ன, வியாக்கியானம் இவர் கேள்வி கேட்டார்,
அதாவது சத்ரு பாலாக்கியை பார்த்து பாலாக்கிக்கு தெரியல, தெரியாதனால இவரே அது வியாக்கியானம் பண்ற பதில் சொல்ற. அதனால பிரச்சன வியாக்கியான அத்தியாம் என்ன பிரச்சனம் என்ன இது அப்படின்னாக்கா, இவ ரெண்டு பேரும் ஒன்னா போறா, ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கவனே ஹே பிராணனே எழுந்திருப்பாயாக, என்ன பிராணன் விஷயமா அவ வந்து கூட்டு பாக்குற, அதெல்லாம் கூட்டு பார்த்தா எழுந்திருக்கல, இவனை கூட்டு பார்த்தாலும் எழுந்திருக்கல, ஒரு கொம்பு எடுத்து ஒரு தட்டு தட்டினார், தட்டு தட்டின உடனே அந்த புருஷன் எழுந்துக்கிறான். இப்ப இவர் கேட்கிற ஹே பாலாக்கியே நீ சொல்லு இப்போ, இவன் இத்தனை நாள் எங்க இருந்தான், இவன் தூங்கினானா அல்லது சொப்னம் கண்டானா, சொப்னம் கண்டப்ப எங்க இருந்தான், அந்த மாதிரி தூங்குறச்ச எங்க இருந்தான், அது மாதிரி விழிச்சுன்னு இருக்கச்ச எழுந்து எழுந்திருந்தான், தூங்கத்துல எழுந்திருந்தான், அப்ப எங்கேருந்து வந்தான், அவன் மூணு கேள்வி கேட்டிருக்காரு அவர். அவன் வந்து பாலாகே புருஷோ அச இஷ்ட எங்க படுத்திருந்தான்பா இவன், போய் ஏதத பூத்து எங்க வந்து இவன் இது பண்ணினான், சொப்னத்தை எங்க கண்டான், போய் ஏதத பூத்து எங்க இருந்தான் இவன், புத்த ஏத்தது ஆகாது எங்கேருந்து வந்தான் இவன் அப்படின்னு கேட்டான் இவர் கேட்டார். ஆனா அவனுக்கு அது பதில் தெரியல. அப்போ இவர் சொல்றார் ஏதா சுத்தா சொப்னம் ந கதஞ்சன பசியதி அதாஸ்தின் பிராண ஏவையே கதா போதி அப்படின்னு அங்க வாக்கியம். இவர்வ இவன் வந்து சொப்னத்தெல்லாம் பார்க்காம இருந்தான்னு வச்சுக்கியே, அப்போ இவன் வந்து கட்ட மாதிரி தூங்குறான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சொப்பனம் காண்ற மொழியோ தூக்கத்துல எனக்கு சொப்பனம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. தூக்கத்துல சொப்பனம் வரல நமக்கு, தூக்கமும் இல்லாமல் நினைவும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் நடுவுல ஒரு அவஸ்தை இருக்கு பாருங்க நிலை, அதுக்கு பேரு சொப்ன சொப்ன தசைன்னு பேரு, அதாவது சந்தியம் அப்படின்ற. சந்தின்னு அர்த்தம் நடுவுல இருக்கிறது அர்த்தம், இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அப்ப தூங்குறதுன்னு என்னன்னா கட்ட மாதிரி தூங்குறோம்னு சொல்றேன் பாருங்க. அவன் தூங்க ஆரம்பிச்சான், அவன் என்ன பண்ணாலும் எழுந்திருக்க விருப்பம் இல்லை அவனே, அப்படி தூங்குறான் அவன் அப்படின்றவன், அதுக்கு பேரு சுஷுப்தி தூக்கம் அப்படின்னு. அந்த தூங்குற சமயத்துல சொப்னம் வராது, முழிச்சுன்னு இருக்கு சொப்னம் வராது, இந்த ரெண்டு நடுவுல இருக்கான் பாருங்க அந்த சமயத்துலதான் அவனுக்கு சொப்னம் வரும். ஆக இவன் நல்லா தூங்குறவனுக்கு சொப்னமே வராது. சொப்னமே வரலைன்னாக்கா அந்த சமயத்துல அவன் எங்க இருக்கான் தெரியுமோ, அஸ்தின்னு பிராண ஏவ ஏகதா பவதி, இந்த பிராணன் இருக்கே அந்த பிராண சரீரியான பரமாத்மா இருக்கானே அவங்கிட்டதான் ஒன்று போயிருக்கான், ஏகதா பவதி ஒன்று போயிட்டான் அவன், ஒன்று போயிருக்குன்னா என்ன அர்த்தம், ஐக்கியம் ஆயிட்டான்னு இல்லை, ஒற்றின்னு இருக்கான் அவனுக்கு, ஐக்கியம் ஆனா எப்படி இருப்பா அந்த மாதிரி இருக்கான். ஒரு குழந்தை வந்து தாயாரனுடைய வடியில தூங்கும், எப்படி அவன் சின்ன பிடிச்சுன்னு தூங்கும், நீங்களாம் பாத்துருக்கீங்களா தெரியல அப்படின்னு நிறைய இடத்துல பாத்துருக்கேன். நமக்கெல்லாம் அந்த மாத்தியார் கிஷோர நியாயம் மர்க்கட கிஷோர நியாயம் பேரு, நம்ம சித்தாந்தம் தேசிய சம்பிரதாயத்துல மர்க்கட கிஷோர நியாயம் நமக்கு முக்கியம். அவ மாத்தியார் கிஷோர நியாயம் அவத்துன்னு இருக்கா. ஒரு பூனை என்ன பண்ணுனாக்கா தன்னுடைய குட்டியை தானே வாயால கவிண்டு போய் இன்னொரு இடத்துல கண்டு போய் விடும். அந்த மாதிரி எம்பெருமான் அவனுக்கு வந்து அவ்வியாதி கருணை இருக்கு, சகஜ கருணை, அந்த கருணையினால அவனே நம்மளை ஐசிந்த உட்காந்து வச்சிருவான் மோட்சத்தை செய்யல அப்படின்னு அவன் ஏகதேசிகள் சொல்ற. ஆனால் தேசிகேந்திரவன் அப்படின்னா ஒரு குரங்கு என்ன பண்ணும், குட்டி குரங்கு வந்து அவன் அம்மா அவனா பிடிச்சிடுவோம் தாய் குரங்க, ஆனால் இந்த தாய் குரங்கு அதை கண்டுக்கவே கண்டுக்காது, அதுதான் இழுக்க பிடிச்சிக்கணும், இது ஒரு மரத்துல இருந்தும் தாவும், இது சுகமாக கட்டி பிடிச்சிருக்கும், இது இந்த கட்டி பிடிச்சிருக்கிட்ட ஒன்று இருக்கிறதுன்னு அதான், அது கீழையே விடாது, ஏன்னா அது அவ்வளோ நல்லா பிடிச்சிட்டு இருக்கும் அப்படி இருக்குது. இதுக்கு பேர் மர்க்கட கிஷோர நியாயம், நம்ம எம்பெருமானுடைய திருவடியை அப்படி கட்டி பிடிச்சுட்டு விடவே கூடாதது, அப்படி இருந்தாதான் எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றோம். அந்த குரங்கு அதை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறது அதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அதுவும் எங்க ஊர்ல கேட்கவே வேண்டாம், திருப்பதியில எங்க பார்த்தாலும் வந்துட்டு போகும். அது மாதிரி எங்க கிராமம் இருக்கு செங்கல்பட்டு பக்கத்துல, அங்கெல்லாம் அடிக்கடி போனோம்னாக்கா அது குட்டி குரங்கு அம்மாவை பிடிச்சின்னு ஓடும், அப்படி அது பார்த்து இஷ்டத்துக்கு ஓடும் குரங்கு, எப்படி வேணாலும் தாவும், ஆனா இந்த குட்டி தான் பார்த்துக்கணும், இதான் ஒன்று இருக்கிறதுன்றது. அந்த மாதிரி ஒரு பெருமாள் கிட்ட தூங்குற சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா ஒன்று போயிருக்கான் அவன், பிராண ஏகதாபதி அப்படின்னு இருக்கு, அந்த பிராணன்லயே ஒன்றி இருக்கிறதுனால
இவன் வந்து ஜீவன் இருக்கானே, அந்த பரமாத்மா கிட்ட ஒன்று இருக்கான்னு சொன்னாக்கா பரமாத்மா வேற ஜீவன் வேறன்னு அர்த்தம் ஆகுது. கொஞ்சம் இன்னொன்னு, சொப்ன திசையில அவன் வந்து அந்த அதுல ஏதோ பார்த்துட்டு இருக்கான்னு தெரியறது. அப்போ சொப்ன திசையில தனியா இருக்கான், தனி மாதிரி ஒரு நிலை. அந்த சமயத்துல நாடி இல்லாம இருக்கான். அதே இந்த மாதிரி நன்னா தூங்குற சமயத்துல அவங்ககிட்டதான் இருக்கான் பரமாத்மா கிட்ட. அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்தா வரானா, ஏதஸ்மாத் ஆத்மனா பிராணாஹ யதாயதனம் உபதிஷ்டந்தே பிராணேபியோ தேவாஹ தேவேபியோ லோகாஹ. அதாவது இவன் என்ன பண்றானா, இந்த ஜீவன் எல்லாம், ஏன்னா பிராண சப்தத்துக்கு நிறைய அர்த்தம், பிராணன்னா முக்கிய பிராணனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பிராணன் அப்படின்னாக்க இந்திரியத்துக்கு பேரு, பிராணன் அப்படின்னாக்க ஜீவனுக்கு பேரு, பிராணன் அப்படின்னாக்க பரமாத்மாவுக்கும் பேரு. எந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணுமோ சந்தர்ப்பத்துக்கு மூலமா எடுத்துக்கணும். அதனால இந்த பிராணன் இருக்கே ஜீவன், பிராணனை உடையவன் ஜீவன், அதனால அவனுக்கு பிராணன்னு பேரு. அவன் வந்து இந்த பரமாத்மா கிட்டேந்தான் வரான். அவன் ஏதஸ்மாத் ஆத்மனா பிராணா யதாயதனம், எதா ஆயுதனம், அவனுக்கு இருப்பிடமா எப்பொழுதும் அவன் தான் பரமாத்மா தான். எப்பொழுதும் பெருமாள்கிட்ட தான் நாம் இருக்கோம். பெருமாள் நம்ம கிட்டதான் நாராயணம், நாராயண சொத்து சொல்ற மொழியோ நாராயணம் அயனம், நாராக அயனம் எஸ்ஏ ரெண்டுமே சொல்றோம். நாராயணம் அயனம் சொல்ற மொழியோ, அப்ப நமக்கெல்லாம் இருப்பிடம் அவன் அப்படின்னு அர்த்தம். அதனால எதோ எத்தனம் உபதிஷ்டந்தே, அவன் என்ன பண்றான்னாக்க கிளம்பிடுறான். ஜீவன்லாம் அங்கேருந்து கிளம்புறான், இந்த நேரம் தூங்கிட்டு இருந்தான், முழிச்சுட்டு இருக்கிறது கிளம்புறான். அப்போ பிராணேபியோ தேவாக, அந்த ஜீவன்கள் சேர்ந்து இந்திரியங்கள்லாம் விழிச்சுக்கிறது. இந்திரியங்கள் விழிச்சுட்டுதுன்னு சொல்லுங்கோ தேவேபியோ லோகாக ஞானங்கள்னு அர்த்தம். லோக்கியதை அனையன இது லோக, அதாவது பார்க்கப்படுறது. ஞானத்தினால்தான் நம்ம லோகத்தை பார்க்குறோம், ஞானம் இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது. இப்போ பாருங்கோ கடவகன் ஜானாமின்னு சொன்னான் ஒருத்தன், நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னுட்டு. அப்போ அந்த ஞானம் வேணும், கடத்தினும் கட விஷயமான ஞானம் இருந்தால் தான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியாக இந்த கடம் இருக்குதே அதை பார்க்கறதுக்கு இந்திரியம் வேணும். இது எல்லாம் ஒன்றா சேரணும். ஞாதா ஞாதாவான ஆத்மா, அது அவன் தான் வந்து பிரமாதா அப்படின்னு சொல்றோம் ஆத்மா. அதுக்கப்புறம் பிரமேயமான கடம், அதுக்கு அந்த கட விஷயகமான ஞானம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு மனசு வேணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னாக்கா அப்போ கடமகம் ஜானாமின்னு முடியறது. எத்தனை காரியங்கள் இதில், முதல்ல மனசோட இந்திரியங்கள் சேர்றது, அப்புறம் அந்த இந்திரியங்கள் மனசோட சேர்ந்துட்டு கடத்தை பார்க்கறது, கடத்தை பார்த்தோம்னா அப்ப ஞானம் வேலை செய்யறது, இது கடம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த தர்மபூத ஞானமானது, கட விஷயக தர்மபூத ஞானம் நம்ம ஆத்மாவுக்கு அதை நிவேதனம் பண்றது, இது கடம், இந்த கடத்தை தான் இப்ப தெரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்றது. அதனால இதை வந்து சொல்றது, இது அவன் கேட்டேன் பாலாகியை பார்த்து எங்கேருந்து வந்தது, எங்க தூங்குறது, இது எல்லாம் சொல்லுன்னு அவர் சொல்லலை பாலாகி. உடனே அதுக்கு அது அந்த சுத்தத்தை பற்றி சொல்றேன். அதனால இதான் எதா சுத்த சொப்னம் ந கதஞ்சன பசியதி அது அஸ்மின் பிராண ஏவ ஏகதா போதி ஏதஸ்மாத் ஆத்மனா பிராணாக யதா இதனம் உபதிஷ்டந்தே பிராணேபியோ தேவா தேவேபியோ லோகா அப்படின்னு இருக்கு. சரி, இதுக்கு மாதிரி நீங்க அப்படி சொல்றது இல்லையோ, வேற எங்கேயாவது இருக்கானாக்கா சாந்தோக்கிய உபகரணத்துல இருக்கு, சதா சோமிரதா சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கு. அமாரி பிரதாரண உபரிடத்துலையும் பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வத்தா ந பாஷ்யம் கிஞ்சன வேதனாந்தனம். பிராஜ்யன் ஆத்மனா, பரமாத்மாவுக்கு பிராஜ்யன், அந்த பிராஜ்யனான பரமாத்மாவோட அனைச்சுன்னு தூங்கிட்டு இருக்குதான், இது ஒன்றி போயிருக்குதுன்றது தான் தூங்கிட்டு இருக்கு. தூங்குற சமயத்துல ந பாஷ்யம் வேத ந ஆந்தரம், உள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல, வெள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கல. உள்ள என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அவனை அந்த சமயத்துல தெரியல. அகம் 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 இருந்தா கூட அப்ப அவனுக்கு தெரியல. வெளியில லோகத்துல இருக்கிற வஸ்துக்களையும் அவன் தெரிஞ்சுக்கல, அகம் அகம் போயின்னு இருக்கு. ஆனா கர்மா அவனால மூடப்பட்டதுனால எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கான், அவனுக்கு தெரியல. வெள்ள அதான் எழுந்து வந்தோன்னு அவனா தெரியல, தூக்கு தரணும் முடிஞ்ச உடனே அப்படின்னு இருக்கு. இதுதான்.
பிரஸ்னவியாக்கியானாபியாம் அபிச்சைவமேகே. அபிச்சைவம் என்னன்னா பிரதாரண்யம் சொல்றது, அன்னைக்கே சொல்றோம் இதே விஷயத்த சொல்றது. இவன் இந்த விஞ்ஞானம் எங்க இருந்தான், எங்க போனா, பரமாத்மா பரமாத்மா கிட்ட எங்க போனா அப்படின்னு கேட்டுட்டு பரமாத்மா கிட்டதான் இருந்தாமே, பரமாத்மா கிட்ட இருந்தா வெளில வந்தான் அப்படின்னா வாக்கியங்கள் சொல்றது. எப்படின்னா சொல்றதுனால இந்த கேள்வி பதில் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க பரமாத்மாவும் நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது சொப்னஸ்தானத்துல சொப்னம் நினைச்ச அந்த பின்னாடி சொல்ல போறோம், அந்த சொப்னத்தை சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ல போறோமோ அத்தியாயத்துல இரண்டாம் பாகத்துல முதல் அதிகரணம். அதே மாதிரியாக இந்த சுஷுப்தி ஸ்தானத்துல ஆதாரமா பெருமாள் இருக்கான் நமக்கு. அதே மாதிரி அங்கேயிருந்து கிளம்பி திருப்பி வரான் இந்த வெளி உலகத்துக்கு, வெளி உலகத்துக்கு திருப்பி வரணும் இல்லையோ அதுக்கு அவன் தான் அபாதானமா இருக்கான், அதாவது அங்கேருந்தான் கிளம்பி வரணும். இப்படிலாம் சொல்றதுனால ஆதார ஆதய பாவங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுனால பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஜீவனை சொன்னாதான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். ஜீவனுக்கு ஆதாரபூதன் பரமாத்மா, ஜீவனுக்கு அந்தர்யாமி பரமாத்மா, ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மா, இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இவைகள் காமிச்சு கொடுக்கறது. ஆகவே இங்க வந்து இந்த பாலாக்கியே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, அத மாதிரி எதத் கர்மா இப்படின்ற வாக்கியத்தினால சொல்லப்பட்டவன் ஜீவன் பரமாத்மாவன் சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு இந்த ஜெகத்வாதிகரணத்தினுடைய சுரூபம் அது. அதன் பிறகு அடுத்த அதிகரணம் வாக்கியாமியாதிகரணம். வாக்கியாமியாதிகரணத்துல ரொம்ப அழகு, நம்ம நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரீகளை எப்படி ஏற்றி வச்சிருக்குன்னு இந்த அதிகரணத்துல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே அக்ஷரம் அம்பராந்த திருதேகன்னுட்டு மூணாம் பாதத்துல ஒரு அதிகரணம் சேர்த்தோம். அதுல கார்கின்னு ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயானவள் ஜனக மகாராஜாவுடைய சபை, அந்த சபையில அவ வந்து ஒரு யாக்கியவாழ்க்கையில கேள்வி கேட்கிறா பெரிய பிரம்மரிஷி. அந்த பிரம்மரிஷிய கேள்வி கேட்டு நீ பிரம்மரிஷி தான் அப்படின்னு அவர் சர்டிபிகேட் கொடுக்குறா. அந்த மாதிரி ஸ்திரீகளை வந்து சபையில வந்து எவ்வளவு கௌரவிச்சிருக்கோம் பாருங்க, அவ பிரம்மரிஷா இருந்திருக்கா. அந்த மாதிரி இப்ப இந்த வாக்கியாமியாதிகரணத்துல விசாரிக்கப்பட வேண்டியது மைத்ரேயி வித்யின்னு பேர் இருக்கு. இந்த மைத்ரேயி வித்யில யாக்கியவாழ்க்கைக்கும் மைத்ரேயிக்கும் நடந்த சம்பாதம், அந்த பேச்சிற்கொல்லிய சம்பாஷணம், அதுல என்னென்ன விஷயம் வருதுன்றது சொல்ல போறோம். நாலு சூத்திரங்கள் வாங்கின அதிகரணம் இது, ரொம்ப அழகானது இது. அதை தெரிஞ்சின்றாலே அவளுடைய ஒரு மைத்ரேயின் ஒரு ஸ்திரீயினுடைய மனசு எப்படி போறது. பொதுவா எல்லா ஸ்திரீகளும் வேதாந்திகள் இல்லை, எல்லா ஸ்திரீகளும் வெறும் வீட்டிலேயே அடுப்பங்கரையில உட்கார்றவா இல்ல, ரெண்டுமே இந்த விஷயமே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா யாக்ஞவல்க்கருக்கு ரெண்டு தேவிகள், ஒத்துக்கு காத்தியாயினின் பேர் அவ மூத்தா, எனையால் மைத்ரேயின் பேர். இந்த ரெண்டு பேருக்கும் இவர் வந்து சமமா எல்லாம் பவிக்கிறார். இவர் என்ன பண்றாருனாக்கா நிறைய பணம், யாக்ஞவல்க்கருக்கு ஜனக மகாராஜா நிறைய கொடுத்துருக்கான், அதனால நிறைய பணம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்க போறேன், சன்னியாசாசனம் நான் வாங்கிக்கிறதுனால என்னுடைய சொத்தெல்லாம் திருச்சி உங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு போறேன். ரொம்ப கொடுத்துட்டு, அதாவது இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப தொடர்ந்து சன்னியாசியா போகணும்னாக்கா தன்னுடைய கிரகிணிய ஏமாத்திட்டு போகக்கூடாது. அந்த கிரகிணிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் போகணும். சந்ததி கொடுக்கணும், பிரதமம் சந்ததியை கொடுத்து அதன் பிறகு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கணும், அவ நிம்மதியா சாப்பிடணும், அவ கவலைப்படாம இருக்கணும், அந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போகணும். அப்படி இருந்தாதான், ஏன்னா நம்மளை ஆசிரியத்து வந்தவோ எனக்கு வைராகியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு போயிட்டோம்னாக்கா அப்ப அவருடைய கதி என்ன? அதனால அவளுக்கு ரக்ஷ எப்படி வருமோ அந்த ரக்ஷையை கற்பிக்கணும். அந்த ரக்ஷங்கிறது சரீர சம்பந்தமா, அத மாதிரி ஆர்த்திகமா, பண சம்பந்தமா, எல்லா விதத்தினாலும் இருக்கணும். அதனால இவர் வந்து அழகா பண்ற யாக்கிய வளர்ச்சியர். அந்த காலத்துல எல்லா ரிஷிகள் அவெல்லாம் பரம வைராகிய நிஷ்டான்றோம், அப்படிப்பட்டதா கூட தன்னுடைய கிரகிணிகளுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு தான் போனாலே தவிர்த்து இதுவா போகல. அதனால அவர் கூட்டு சொல்றாரு,
இங்க பாருங்கம்மா, நான் வந்து சன்னியாசம் வைக்கலான் இருக்கேன், உங்களுக்கு என்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு வச்சுடுறேன், அதை வச்சுட்டு நீங்க க்ஷேமமா இருந்தோ அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அது பெரியவளுக்கு பேர் காத்தியாயினின் பேர், நிறைய குழந்தைகள் அவளுக்கெல்லாம் ஆகாரம், எப்பேற்பட்ட தாயாரா இருந்தாலும் தன் பர்தாவுக்கோ தன் குழந்தைகளுக்கோ வயிறு நிறைய ஆகாரம் போடணும், மாத்திரா சமானாஸ்தி சரீர போஷணே அப்படின்றோம். பாரியை சரீரத்தை சந்தோஷப்படுத்துவான், ஆனால் இந்த மாதா இருக்காளே சரீரத்தை நல்லா போஷிப்பாள், நல்லா புஷ்டி. என்னைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்க எது எல்லாரும் அப்படிதான் இருக்கும், ஒரு தாயார் கையால சாத்தினாலும் சாப்பிட்ற திருப்தி, நம்ம எப்பேற்பட்ட தையார் ஆதரவு சாப்பிட்டாலும் அது வாசமா இல்லாது. தேவி ஆம்பியாரும் நல்லா போடுவா, நல்லா பார்த்து செய்யறா, என்னதான் இருந்தாலும் சரி ஒரு தாயார் கையால சாப்பிட்டோம்னாக்கா இன்னைக்கு தேவநாதாச்சார் அடியும் பேசிட்டு இருந்தோம். தேவநாதாச்சார் சொன்ன காணி பாரு, தேவநாதாச்சார் நான் வந்து வடா சாப்பிட்றதே நிறுத்திட்டேன், ஏன்னாக்கா எங்க தாயார் எனக்கு வடா அவ்வளோ பண்ணி ஆசாசியா கொடுப்பா, அதை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அது தாயார் பரவி 10 வருஷம் ஆயிடுச்சு, 9 வருஷம் ஆயிடுத்தான், அதனால எனக்கு இப்ப சாப்பிடவே பிடிக்கல, நான் சாப்பிட்றதே கிடையாதுன்னு. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆசா ஆசையா அவ எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கா. எல்லாராத்திலையும் அப்படிதான், தன் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை பண்றதுதான் அந்த மாதாவினுடைய ஒரு ரூபம். 10 குழந்தைகள் இருந்தாலும் 10 குழந்தைகள் கிட்டையும் அவ 100% தன்னுடைய தேதியை காமிப்பா, ஆசையை காமிப்பா, பாசத்தை காமிப்பா, பண்ற ஒரு குழந்தை கூட ஏமாத்த மாட்டா தாயான்றவ, அவ்வளவு விசேஷம் தாயான்றது. அதனால அந்த காத்தியா எனக்கு என்ன எடுத்துன்னா தன்னுடைய குழந்தைகளை தான் காப்பாற்றணும், அந்த குழந்தைகளுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதனால அவர் ரொம்ப சந்தோஷம், அந்த பணத்தை வாங்கிட்டு அவள் போயிட்டா பணத்தினால எனக்கு வந்து அமிர்தம் கிடைக்குமா? அமிர்தம், அமிர்தம்னா என்ன அர்த்தம்? மிருதி இன்மை, இறப்பு இன்மை. இறப்பு என்ன அர்த்தம்? லோகத்துல நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்த உடம்பு கிடைக்கிறது வாசம் செஞ்சிருந்தான்னு எதா அதிகாய அப்படின்ற மொழியோ, அது மாதிரி கீதையில நம்ம வந்து வஸ்திரங்கள்லாம் பூசு போட்டுக்கிறோம், நல்லா ஆற புதுசா இருக்குது, நல்லா தான் இருக்கு, பழக 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 கிழிஞ்சு போயிடுறது, கிழிஞ்சா அதை போட்டு இன்னொன்று எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி உடம்பு எடுத்துக்கிறோன்றது கீதை. அந்த மாதிரி உடம்பு மாறிட்டே இருக்குது, இதான பிறப்பு இறப்புன்றது. அது இல்லாம எப்பொழுதுமே நான் மோட்சத்துல இருக்கணும், அதுக்கு இந்த பணத்தினால வாங்க முடியுமா அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கு அவர் பதில் சொல்றார் யாக்கியவாழ்க்கியார், அது முடியாதுமா, பணத்தினால எதையும் பண்ணவே முடியாது, அது வாங்கிக்கவே மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிறார் அவர். உடனே அவ என்ன பண்றா, கேவனேன வித்தேனே, இந்த பணத்தை வச்சுட்டு என்னால அமிர்தத்தை அடைய முடியாதுன்னாக்கா இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதையும் அவளுக்கே கொடுத்துருங்க, எனக்கு எது வேணுமோ அமிர்தத்தை அடையிறதுக்கு எது வழியோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. இதனால் பரியந்தம் அவ வந்து பாரியையா இருந்தா இப்போ சிஷ்யா மாறிவிட்டா. எந்த ஒரு கலைஞனுக்கும், அதாவது ஒரு வித்யாவானா ஒருத்தன்தான் வச்சுக்கோ, அவனுக்கு வந்து தங்கிட்ட அதை படிக்கிறதுக்கோசரம் கத்துக்கிறதுக்கோசரம் ஒருத்தன் வந்தான்னாக்கா தன் பிள்ளைய காட்டிலும் அந்த சிஷ்யங்கிட்ட ரொம்ப பிரீதி இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு குருவும் தனக்கு ஒரு சிஷ்யா இருக்கணும்னு ஆசைப்படுவான். காரணம் என்னன்னா தன் பேரை சொல்றதுக்கோசம் இல்லை, தன்னுடைய வித்ய, ஏன்னா பெரியவாள்லாம் வந்து பிரக்யாதியை விரும்ப மாட்டா, எக்யாதி லாப பூஜாசு விமுகா தேசிகன், அவருக்கு கியாதி யோகப்பு, அவரும் புஸ்தகம் எழுதினா எதுக்கோசரம் தன் பேர் வரணும்னு எழுதினார். பின்னாடி வர்ற தலைமுறைகள்லாம் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுட்டு நல்ல வேதாந்தம் அடைஞ்சு மோட்சத்தை அடையணும்ன்ற அந்த நல்ல எண்ணத்துல பண்ணார் சுவாமி. எஸ் கியாதி லாப பூஜாசு விமுகா, அதே மாதிரி அவைஷ்ணவ எழுதினே விமுகா அப்படின்றோம். அந்த மாதிரி இருக்கணும், அது வந்து தான் அது மாதிரி ஒரு குருவா இருக்கிறவன் ஆச்சாரியனா இருக்கிறவன் தனக்கு சிஷ்யம் வந்தான்னாக்கா சந்தோஷப்படுறான். எதுக்கு அப்படின்னு, தன்னுடைய ஞானமானது அவளுக்கு அவளை கொடுக்குற மொழியோ, அதனால அவன் நல்லது அடைவானே, அதுக்கோசரம்
வந்து சுவாமி கலெக்டர் சாச்சு ஐயா சுவாமி அவர் நினைச்சிருந்தாருனாக்கா பணம் சம்பாதிக்கணும்னுட்டு மெட்ராஸ்லாம் வந்து உட்காந்து எங்கெங்கயோ ஊர்ல உட்காந்து இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பிடிக்காம 45 வருடத்துக்கு மேல அந்த நாவல் பார்க்கணும்னு ஒரு கிராமம், குக் கிராமம். அந்த கிராமத்துல ஏகதேசமா அங்க எழுந்தருளி என்ன சார் சுவாமி எழுதினார் நியாயபகுமாஞ்சலின்னு புஸ்தகம், அதுக்கு சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணார். அந்த புஸ்தகத்துல சுவாமி வந்து பூமிக்கு எழுதியிருக்காரு என்ன சார் சுவாமி, அதில் எழுதுற இவர் ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்குதோ அந்த கிராமத்துல தான் ஆத்திர உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருக்கார். எத்தனை சிஷ்யா நியாய வாசுவா மீமாம்ச வாசுவா பாலக்ஷேபம் பண்ணவா அத்தியனம் பண்ணவா தர்மதார்த்தம் தெரிஞ்சிருந்தவா எத்தனை குலாபரிய விஷயம் அது. அதனால அவர் எதுக்கு கியாதி கோசமா பண்ண பெருமான வித்தியா இருக்கு, அந்த வித்தியை நாலு பேர் தெரிஞ்சுக்கணும். நாவல்பாங்க பெரிய சுவாமி மீமாம்ச வாசிச்சார், வாசிச்சுட்டு நேர நான் சொல்லுவேன் சுவாமி சாய் போயிடும் விதை விதைச்சிருக்கேன் அப்படின்னு வேறோம். வந்து சச்சந்தன் சுவாமி கிட்ட நியாயம் வாசித்தார், வந்துட்டு இவாளுக்கு தான் நியாயம் பாட சொல்லி கொடுத்தார். அதனால மீனாம் சுவாசித்தார் திருவேஷனுள்ள பிரிவாகிட்ட வாசிச்சுட்டு வந்து இங்கே பாடம் சொல்லிட்டேன். அப்போ சுவாமி சாயம் சுவாமி சுவாமி சாய் போயிடும் நான் விதை விதைச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன் ஞானம் பரவணும், எல்லாருக்கும் நல்ல ஞானம் வரணும் அந்த எண்ணம். அதனால இப்போ யாக்ஞவல்க்கிற்கு ஆனந்தம் தாளம் இல்லை. என்ன அப்படின்னாக்கா ஒரு சிஷ்யர் நமக்கு வந்து வந்துட்டா நம்ம ஞானத்தை வந்து வாங்கிக்கிறேன்றாலே அவருக்கு சொல்லி கொடுத்தா நல்லதாச்சுன்னு ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ அவர் சொல்றார் நபத்தியஸ்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மஸ்துகாமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில சொல்லுவாரு திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியான்லாம் சொல்ல போறார் அவர். இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நபத்தியஸ்காமாய பதிப்பிரியோ பவதி ஒருத்தர் வந்து ஒருத்தி ஆசைப்படுற எங்க பர்த்தா எங்கிட்ட ஆசையா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த பர்த்தா ஆசையா இருக்க மாட்டார். அது மாதிரி வந்து ஒத்த ஆசைப்படுறான் என்னுடைய பாகியம் எங்கிட்ட ஆசையா இருக்கணும் அப்படின்னுட்டு அது சொன்னதுனாலேயே அவ ஆசையா இருந்துட மாட்டா. நபத்யுஷ்காமாய பதிஸ்திரியோ பவதி ஆத்மஸ்துகாமாய வந்து என் புருஷன் எனக்கு இது இல்லை அவன் சங்கல்பிக்கணும் அங்க ஆத்மசத்தம் இருக்கு ஆத்மஸ்துகாமாய பதிஸ்திரியோ பவதி ஆத்மாவனுடைய சங்கல்பத்தினால ஆசையினாலதான் இதை வந்து பதி வந்து பிரியமா இருக்கான் பாரியே பிரியமா இருக்காள் அப்படின்னா அங்க வாக்கியங்கள் வருது நிறைய சொல்லிட்டு வருது வரிசையா சொல்லிட்டு வருது அத்தனையும் ஆகிய வாழ்க்கையை உபதேசிக்கிறார். இது இப்போ இங்க சொல்லப்பட்ட ஆத்மசத்தம் யார், இந்த ஆத்மாவதான் திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசவியா திரஷ்டவியா அவனை தான் பார்க்கணும். பார்க்கணும்னா அதுக்கு சிரவணம் பண்ணணும் ஸ்ரோதவியா ஆச்சாரியர்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிக்கிறது. அதன் பிறகு ததர்த்தம் மரணம் மரணம் பண்ணணும் மந்தவியா மரணம்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியர் சொன்னதை தான் மனசுல இது சரி அப்படின்னு யுக்தமா நம்ம ஸ்தாபிக்கணும். குரு சொல்லிட்டாலும் போராது, நம்மளே யோசிச்சு 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 சொன்னேன் இப்படி இது சரியா இருக்குமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது மனனம்னு பேரு. அதன் பிறகு அந்த மரணம் முடிஞ்ச உடனே நிதித்தியாசனம் தியானத்துல போயிடணும். அப்ப மரணம் வரைச்சு சந்தேகங்கள்லாம் வரும், அப்போ ஆச்சாரியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு நிதித்தியாசனம் நிதித்தியானம்னு சொல்லிட்டு இருக்கலாம் தியாத்தவியான்னு சொல்லிருக்கலாம் மீதி எல்லாம் பாருங்க சோதவியா மந்தவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மொத்தம் நிதித்யாசித்தவியான் இருக்கு. தியாதவியான்னு போடுவேன் என்னத்துக்கு சந்தத்தியம் இருக்கு நிதித்யாசி கவியான்னு அதுக்கு ரொம்ப அழகா அர்த்தம் சொல்ற சுகப்பிரகாசியனையும் நாம தேசிக்கணும். என்னன்னா அந்த உபாசனம் இருக்கையோ ஆசைப்பட்டு பண்ணணும் ஆசைப்பட்டு பண்ணணும். ஒரு குழந்தை இருந்தானாக்கா அந்த குழந்தையே மனசுல ஆசைப்பட்டு தான் நம்ம நினைக்கிறோம், தலையெழுத்தே தலையெழுத்தேன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஒரு கிரகிணி நினைக்கிறோம் ஒரு பர்த்தாவை நினைக்கிறோம் அந்த சமயத்தெல்லாம் ஆசைப்பட்டு தான் நம்ம நினைக்கிறோம். மமகாமினி மமகாமினி மமகாமினின்னு வருது என் காமினி மாமன் என்னுடைய காமினி என்னுடைய கிரகிணி ஆசையானவள் அப்படின்னு நமக்கு மனசுல ஏக்கம் வருது இல்லையா, அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னாக்கா எப்பொழுதுமே ஆனந்த சுரூபனா இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட அந்த மாதிரி ஆசை வரணும். ஆசைப்பட்டு அவன் வந்து தியானம் பண்ணணுமா நிதித்யாசித்தவியா அப்படின்ட்டு இருக்குது. அதிகம் சாராட்டி சாய்க்க போறாரு கடைசியில நாலாவது அத்தியாயத்துல சாய்க்க போறாரு. அதனால நிதித்யாசித்தவியாக்கா
ஆசைப்பட்டு தியானம் பண்ணணும் பரமாத்மாவை, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருந்தது. ஆசைப்பட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த தியானத்துக்கு விஷயமா இருக்கிறவன், மரணத்துக்கு விஷயமா இருக்கிறவன், சிரவணத்துக்கு விஷயமா இருக்கிறவன், திரஷ்டவியாகன்னு சொல்லப்பட்ட தரிசனத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மா யார் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அந்த சந்தேகத்துல சாங்கியன் என்ன பண்றான்னாக்கா, சுத்தமான ஆத்மா இருக்கானே முக்தன், அவன் தான் இங்க சொல்லப்படுறான், பரமாத்மா இல்ல இங்க ஒத்தனை இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, அங்க என்ன இருக்கு, பத்யுக்காமாய பாரி பாரியா வந்து பதி, அது மாதிரி புத்திரன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு வரும், ஜீவனுக்கு தானே வரும். பெருமாள் போய் இதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்காரு, பிராட்டி என்ன ஆசைப்படணும், நான் அவ்வளவு ஆசைப்படணும் அப்படின்லாம் இல்லையே. அது துவந்தம், அனன்யாதீன கல்யாணம், அந்யமங்கல காரணம், ஜெகன் நிதானம், அத்வந்தம் துவந்தம் தந்தாமகேவயம். பராசர பட்ட பராசர சுவாமி லக்ஷ்மி கல்யாண நாடகம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார். அந்த நாடகத்துல அற்புதமான ஸ்லோகம் இது, அந்த கிரந்தம் போயிடுத்து. ஆனா சுவாமி தேசியன் அந்த ஸ்லோகத்தை உதாரிச்சிருக்கார். அடையன் வந்து எந்த உபன்யாசம் பண்ணாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை சொல்லாம உபன்யாசம் பண்ணவே மாட்டேன். நேற்று ஏதோ ஓலச்சோடைய பற்றி சொல்றேன், ஒரு மணி நேரம் என்ன ஒன்றரை மணி நேரம் பாடம் சொன்னா சொல்ல சொன்னா பண்ண கால மணி நேரம் போறோம் அப்படின்ட்டா பண்ணா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. அதுக்கும் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். எந்த ஆனாலும் அற்புதமான ஸ்லோகம். அதனால அவாது இல்லை, இது ஜீவன் விஷயம். இது ஜீவனுக்கு தான் ஏக்கம் இருக்கு, நித்தியபடி சண்டை. அல்ல நித்தியபடி சிரிச்சுட்டே இருக்கும் தெரியும், சார் எப்படிதான் தகராறு இருக்கும் தெரியாது. அந்த அம்பாட்டிக்குள்ள சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பா, ரெண்டு பேரும் மறைச்சுட்டு இருப்பா. அது ஒரு மகாகவி சொல்றான், வந்து அஜாயுத்தே முனிஸ்ராத்தே சம்பத்தியோ கலகே சதி. அதாவது ஒரு ஆடு ரெண்டு சண்டை போட்டுக்கும், தன்னுடைய ரெண்டு கொம்பு இருக்குதே, கொம்பால அப்படியே குத்தி கொண்டு மாதிரி இட்டுக்கும், தனக்கு ரெண்டும் ஒண்ணா போயிடும். அந்த மாதிரி இவா இந்த பதி பாரியா இவா ரெண்டு பேருக்குள்ள பதிபத்தினி இருக்காளே, இவாளுக்குள்ளயும் அப்படி சண்டை வரும். அன்னைக்கு அவ ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தோன்னே இன்னைக்கு ஒரு கொலை உழப்பு வருதுங்க நினைச்சுப்போம். கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருப்பான். இது என்னன்னா இவா ஆற்றாமை, அது வெளில வருது. ஆனால் அது கூட இல்லாம எப்பொழுதும் பிரியமா இருக்கணும்னு இவன் தான் ஆசைப்படுவான். தன் குழந்தைகள் தங்கிட்ட பிரியமா இருக்கணும், தான் அந்த குழந்தைகள்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படிதானே ஆசைப்படுவா. இதெல்லாம் ஜீவன் விஷயம்தான், இதெல்லாம் தான் அவர் சொல்லின் வரைய வரிசையா ஆக்கி வைக்கிறார். அதனால இங்க சொல்லப்பட்ட ஆத்மசுத்தமானது ஜீவபரம் அப்படின்னுட்டு சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான். ஆனால் நம்ம அப்படி சொல்லல, இது பரமாத்ம பரம் தான். ஏன்னா இந்த இடத்துல காமசப்தம் இருக்கு, காமசப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம். அதனால பகவத் சங்கல்பம் இல்லாம எதுவுமே பிரீதியா இருக்க முடியாது. அதனால ஜீவ விஷயமா இது இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற வாக்கியங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம், ஒன்னத்தை தெரிஞ்சுட்டாக்கா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா அதனுடைய காரியமான லோகத்தெல்லாம் தெரிஞ்சுடலாம் இருக்கோல்லையோ, ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியங்கள்ல. அதனால இந்த வாக்கிய அவயவங்கள்லாம் வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தாக்கா பரமாத்மாவுடைய விஷயம்தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சாய்க்க போறார். இது இந்த அதிகரணத்துல விஷய வாக்கியத்தினுடைய சாரம். அதிகரணம் ஸ்லோகத்தை நாளைக்கு சேர்க்கலாம். இப்ப இதோட நடத்திக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.